வணக்கம் தமிழர்களே, நான் உங்களுக்கு புரியலாது. என்னடா ஸ்டார்டிங்கே சோகமாக பேசுகிறான், என் வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறோம். கட் பண்ணிட்டு போயிடுறோம். என்னோடய காணொலியை முழுசாக பார்க்கணும்னு அந்த டைம் முழுசாக பாருங்க. இதில் ஒரு நல்ல ஒரு தகவல் சொல்லப்போம். அதாவது வந்து என்னென்னா, சுதந்திரம் பெற்று 74 வருஷம் ஆயிடுச்சு. 74 வருஷமாக இன்னும் அந்த மதத்தை பிடிச்சிட்டு சாதியை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்தோமா, அந்த மதம் நமக்கு ஏதாவது செஞ்சுருக்கான்னு, அந்த சாதி ஏதாச்சும் நம்மளுக்கு செஞ்சுருக்கான் யோசிச்சுக்கோமா? கிடையாது. இன்னைக்கு சுதந்திரம் பெற்ற 74வது சுதந்திரம் கொண்டாடுறப்ப ஒரு மாவட்டத்தில், அதுவும் தமிழக மாவட்டத்தில், அமிர்தம் அப்படிங்கிற ஒரு அம்மாவோட உரிமை அது. அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க தான் குடியேற்றணும், அவங்களை குடியேற்ற விடாமல் பண்ணுறாங்க. காரணம் சாதி. எவ்வளோ கொடுமையாக இருக்கு. சாதி என்பது ஒரு கருத்தியல், புரிந்து கொள்ளுங்க. சாதி என்பதை வைத்து யாரையும் முடிவு செய்ய வேண்டாம். இங்கே எவனும் உயர்ந்தவன் கிடையாது. உலகத்துக்கே சோறு போடுற உழவாளி, உழைப்பாளி மட்டும்தான் உயர்ந்தவன். விவசாயி மட்டும்தான் உயர்ந்தவன். பாருங்க, எவனை பார்த்து ஆசை இருந்தாச்சு ரத்தம் கொடுக்குற பாருங்க, அவன் உயர்ந்தவன். எவனோ ஒருத்தனுக்கு சும்மா சின்னதாக ரோட்டில் மயக்கம் போட்டுருக்காங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறம்பாங்க, அவன் உயர்ந்தவன். சாதியால் ஒருத்தனை பிரித்து பார்க்குறப்ப நீ தாழ்ந்தவன். ஒன்றுமே இல்லைங்க. இப்போது குடியரசுத் தலைவர் தான் பெரிய மனிதர். உலகத்தான் இந்திய திருநாட்டுக்கு அவர் தான் பெரிய மனிதர், மிகப்பெரிய பதவியிலக்கவர். ராமர் கோயில் விழாவுக்கு பிரதமர் கூப்பிட செஞ்ச அந்த ராம ஜென்ம பூமி அலுவலர்களுக்கு ஏன் குடியரசுத் தலைவர் கூப்பிட தெரியல? குடியரசுத் தலைவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோயில் கூட உடம்பு மாட்டுக்கிறாங்க. ராமர் கோவில், ராம அறிக்கை நாட்டு விழாவை தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் கூட உடம்பு மாட்டுக்கிறாங்க. காரணம், அவர் தாழ்த்தப்பட்டவர். குடியரசுத் தலைவருக்கே ஆனா தாழ்த்தப்பட்டவன் பார்க்க மாட்டான், உயர்ந்தவன் பார்க்க மாட்டான். எல்லாத்துக்குமே, எல்லாத்தோட வாழ்க்கையுமே அழிக்கிறதுக்கு ஈயையும் கொண்டு வருவாங்க, புதிய கல்விக்கொள்கையும் கொண்டு வருவாங்க. அடுத்து சிஏஏன்னு கொண்டு வந்து நம்மளோட முஸ்லீம் சகோதராக இங்கேருந்து மதம் மாறினாங்க, அவங்களும் இங்கேருந்து கொண்டு போவாங்க. வெளிநாட்டுக்கு போ, வெளியே போ, வெளியே போன்னு துரத்துவாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்டி மட்டும் அவங்க என்ன சாதிக்க போகிறாங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்படி நம்மளுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கிட்டு பக்கத்தில் நம்மளோட ஆறுகள், குளங்கள், ஏரிகள் எல்லாத்தையும் காணமாக்குவாங்க. ஏஏ ஆரம்பிக்குது மேகத்தோச்சி மலைகள் இது பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பாரி வள்ளல் வாழ்ந்த மலையை குறைய போகிறாங்கிறாங்க. எவ்வளோ 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 இந்த சமூகத்தை இப்படி மதத்தானி சாதியானி பிரித்து வச்சுட்டு அதை பண்ணுறாங்கங்கிறத யோசிக்க மாட்டீங்க. இவ்வளோ சின்ன வயசில் நான் யோசிக்கிறேங்க. எனக்கு வயசு 24 வயசு, 24 வயசு நான் யோசிக்கிறேன். ஆனால் இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க? 74 வருஷமாக நம்மளை ஆண்டவங்க, நாங்கள் சாதியை ஒழிப்போம், சாதியை ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மதத்தை ஒழிச்சாங்களா, சாதியை ஒழிச்சாங்களா, கேள்வி எழுப்புனீங்களா? ஓட்டுக்கு நீங்கள் காசு போடுறானா, ஓட்டை போட்டு நான் போகிறேன்னா போயிடுறீங்க, அப்புறம் 5 வருஷம் உட்காந்து அழுவுறீங்க. என்னை ஏமாத்துட்டாங்க, என்னை எத்தனை வருஷமாக ஏமாறுவீங்க? 74 வருஷமாக ஒருத்தன் ஏமாறுவான்? 74 வருஷம் நம்ம ஏமாந்துருக்கோம். 1 வருஷம், 2 வருஷம் தான், 74 வருஷம் ஏமாந்துருக்கோம். இதில் தமிழகத்துன்னு சொல்ல போனால் 1/2 நூற்றாண்டு நம்ம ஏமாந்துருக்கோம். தமிழகத்தில் மட்டும் 1/2 நூற்றாண்டு நம்ம ஏமாந்துருக்கோம். 1/2 நூற்றாண்டு சும்மா இல்லை. அதில் எத்தனையோ அப்துல் கலாம், எத்தனையோ அம்பேத்கர், எத்தனையோ ரெட்டமலை சீனிவாசன், எத்தனையோ காமராஜர், எத்தனையோ நல்ல தலைவர்கள் இங்கே இழந்திருக்கீங்க. காமராஜர் இறந்துட்டார்,
ஏன்னா காமராஜர் மாதிரி ஆகணும்னு சொல்லி என்ன மாதிரி இளைஞர்கள் வந்தா பாருங்க, அவங்கள நீங்க இறந்துட்டீங்க. அம்பேத்கர் இறந்துட்டாரு, அம்பேத்கர் மாதிரி 64,000 புத்தகங்களை நான் படிப்பேன்டான்னு சொல்லி வந்தா பாருங்க, அவங்கள நீங்க இறந்துட்டீங்க. ரட்டமாய சீனிவாசன் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்டை நீங்க இறந்துட்டீங்க. இன்னும் சொல்லிட்டே போவேன், அப்துல் கலாம் ஐயா வந்து என்னன்னா நம்ம இந்திய தேசத்தை காக்கிறதுக்கு சின்னுண்டு வேலையை பண்ணார். மிகப்பெரிய பேச்சா நம்ம பேசணும். அவரோட நம்மளோட மூல சைஸ் கூட இல்லாம இத்தூண்டுல ஒன்று உருவாக்கி செயற்கைக்கு ஒன்று அனுப்பினா பாருங்க. அவன் என்ன சமூகம் நம்ம பார்த்தோமா? பார்த்தோமா? பார்க்கல. அங்க போயிட்டு உயர்ந்த சாதிக்காக கண்டுபிடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொன்னோம். இந்தியன் சொன்னாங்க, இந்தியன் சொன்னாங்கல்ல மீனவர்கள். இது பண்றப்ப ஏன் தமிழக மீனவர்கள் சொல்றாங்க? கேள்வி கேட்டீங்களா? கேள்வி கேட்டமா? கேட்கல. அஸ்வின் அவர்கள் 10 விக்கெட் 5 விக்கெட் 6 விக்கெட் எடுத்தோம்னா எடுத்தாருன்னா அவர் இந்திய கிரிக்கெட் வீரர்னு சொல்றாங்க. ஆந்திர காட்டில் இது பண்ணதுக்கு என்னன்னு சொன்னாங்க, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அவங்க இந்தியர்கள் தானே, இந்தியன்னு சொல்லாமல் ஏன் தமிழகம்னு சொல்கிறாங்க? கேள்வி கேட்டமா? கேட்கல. ஒருத்தர் சொல்கிறாரு தமிழர்களுக்கு அனைத்து வேலைக்கும் தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னார். அப்போ எல்லாம் சிரித்தோம். அவர் பேர் சிந்தமன் சீமா. ஆனால் இன்னைக்கு எல்லா மாநிலமும் அதான் சொல்லுது, என்னோட மாநில வேலைவாய்ப்பு என்னோட மக்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்குது. எத்தனை பேர் யோசிச்சோம்? யோசிக்கல, யோசிக்க விட மாட்டாங்க. நம்மளை மதத்தால் அடிப்பானுங்க, சாதியால் அடிப்பானுங்க, இனத்தால் அடிப்பானுங்க. கடைசியில் ஈழத்தில் நடந்தது இங்கே நடக்கும். அவங்களுக்காச்சும் இங்கே இறந்துச்சு, நம்மளுக்கு இங்கேயும் இறல. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நாதி எடுத்து கடக்க போகிறோம். பார்த்துருங்க, இந்த வயசில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த வயசில் நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா வேஸ்ட். நன்றி, வணக்கம். இது உங்கள் மணியரசன். புலிமைவாதம் மாதிரி உங்களை அன்போடு வாழ்க்கிறது. இந்த காணொலி முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. மாறுவோம், மாற்றத்தை எதிர்பார்ப்போம், மாற்றத்தை உண்டாக்குவோம் என்றும் அன்போடு உங்கள் நண்பர் மணியரசன். புலிகளின் வாதம் மாதிரி உங்களை எப்பொழுதும் அன்போடு வரவேற்கிறது. நன்றி, வணக்கம்.